அன்பை சொல்லும் அழகான நகைகள் இந்த தீபாவளிக்காக தில்லஜன் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பாடி. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பாம்புக்கோவில் சந்தையில் 2 கோடி வரை ஆடுகள் விற்பனையானதில் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். பாம்புக்கோவில் சந்தை பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற ஆட்டுச்சந்தையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சுரண்டை, சிவகிரி, வாசுதேவநல்லூர், புளியங்குடி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் ஆடுகளை வாங்குவதற்கு குவிந்தனர். இதனால் சுமார் 2 கோடி வரை ஆடுகள் விற்பனையானதில் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர், பந்தலூர் உள்ளிட்ட பகுதிகளில் 20% போனஸ் வழங்க கோரி தமிழ்நாடு அரசு தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தினர். தீபாவளி பண்டிகை நெருங்கியுள்ள நிலையில் டான்டி நிர்வாகம் 20% போனஸ் வழங்க கோரி கூடலூர், பந்தலூர், நடுவட்டம் பகுதிகளில் உள்ள தேயிலை தோட்ட டிவிஷன் அலுவலகங்கள் முன்பு திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த தொழிலாளர்கள் ஸ்டாலின் அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய்த்துறை அலுவலர்கள் போராட்டம் நடத்தியதால் வட்டாட்சியர் அலுவலகம் வெறிச்சோடி காணப்பட்டது. 2 ஆண்டுகளுக்கான துணை ஆட்சியர் பட்டியல் மற்றும் நடப்பாண்டிற்கான மாவட்ட வருவாய் அலுவலர் பட்டியலை விரைந்து வெளியிட வேண்டும். இளநிலை மற்றும் முதுநிலை வருவாய் ஆய்வாளர் பெயர் மாற்றம் விதி திருத்த அரசாணையை உடனே வெளியிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இப்போராட்டம் நடைபெற்றது. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அனைத்து அரசு ஊழியர்கள் தங்களது உரிமைக்காக போராட்டம் நடத்துவது தொடர்கதை வருவதாக வருத்தத்துடன் தெரிவித்தனர். திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளையம் ஆட்டுச்சந்தையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு 4 கோடி ரூபாய் மதிப்பில் ஆடுகள் விற்பனையாகின. சந்தைக்கு கொண்டு வரப்பட்ட வெள்ளை ஆடுகள் அவற்றின் தரத்திற்கேற்ப 5,000 ரூபாய் முதல் 50,000 ரூபாய் வரையிலும், செம்மறி ஆடுகள் 6,000 முதல் 30,000 ரூபாய் வரையிலும் விற்பனையானதால் கால்நடை விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். மேலும் சென்ற ஆண்டை விட ஆடுகள் அனைத்தும் அதிக அளவு விற்பனையாவதாக வியாபாரிகள் தெரிவித்தனர்.